ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யூரோ ட்ரக் சிமுலேட்டர் டூ. இது சாய் கேமிங் ஸ்டுடியோ, நான் உங்கள் சாய். நிறைய பேர் வந்து யூரோ ட்ரக் சிமுலேட்டர் அப்லோட் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் இந்த சீரீஸும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இப்போது பார்த்திங்கன்னா மேப்பில் நம்ம வந்து ஜெர்மனியில் மியூனிக்கில் இருப்போம். ஸோ இங்கேருந்து ஜாப் எடுக்கலான்ட்டு இருக்கேன், மியூனிக் சிட்டியிலேருந்து. ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி யூரோ ட்ரக் சிமுலேட்டர் அப்லோட் பண்ண முடியும். ஆனால் இதுவும் சூப்பர் கேம், அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டரோட சேம் கம்பெனி தான் வந்து இந்த கேமையும் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கேம் தான் வந்து அவங்க டெவலப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர் டெவலப் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அதே மாதிரி குவாலிட்டி இருக்கும். அதே அது மட்டும் இல்லாமல் மெக்கானிசம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ரெண்டுக்கும் தனித்தனி டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் பேஸ் பண்ணாமல் ட்ரெய்லரை போய் பிக்கப் பண்ணிவிடுவோம். நம்ம ஓட்ட ட்ரக்கு பார்த்திங்கன்னா மேன் ட்ரக்கு. இந்த ட்ரக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஜாப் அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஜாப் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஃபோர்க் லிஃப்ட்ஸ் 11 டன்னு. மியூனிக்லேருந்து ஃப்ரான்ஸ் மெட்ஸுக்கு போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் தான், ரொம்ப பெரிய ஜேர்னிலாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு ட்ரையல் மாதிரி தான் இந்த வீடியோ. ஏன்னா இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த கேமில் நான் நிறைய டிஎல்சி ஒன்றும் வாங்கலை. அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டரில் தான் எல்லா டிஎல்சியும் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எல்லாமே ரெடி பண்ணுருவேன். அதுக்காக தான் இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டரில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ட்ரக்கு பெருசாக இருக்கும், ஆனால் இதில் வந்து ரொம்ப சின்ன ட்ரக்கு. ஸோ அதில் அந்த ட்ரக்கை ஓட்டிட்டு இந்த ட்ரக்கை ஓட்டுறதுக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா டேர்ன் வந்து அதில் வந்து லேட்டாக ஆகும், இதில் டேர்ன் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சின்ன ட்ரக்கு அதனால். பட் யூரோப் அந்த மாதிரி கண்ட்ரியில் இந்த மாதிரி ட்ரக் தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாகவும் அழகாகவும் இருக்கும். ஓகே, விண்டோவை ஏற்றிட்டு அட்டாச் பண்ண வேண்டியதான். ஸோ நம்ம எடுத்துகிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா ஃபோர்க் லிஃப்ட்டு. இது வந்து பெரிய கார்கோலாம் கிடையாது, 11 டன் தான். பட் வந்து இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ஃபோர்க் லிஃப்ட்டு. ஸோ அதை எடுத்துகிட்டு போகலாம். ட்ரக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான், அமெரிக்கன் ட்ரக் சிமிட்ற மாதிரி பெருசாக இருக்காது, கரெக்டாக இருக்கும். எனக்கு இந்த ட்ரக்கும் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கார்கோவை போய் டெலிவரி பண்ண பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து ரைட்டில் போகணும். யாரும் வரலையா? வெளியே வந்தாச்சு. நம்ம ஸ்டாப் பண்ண உடனே தான் இங்க கிரீன்ல வரும் சிக்னல். இந்த கேம்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ட்ரக்ஸ் நம்ம டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். இடம்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா யூரோப்ல எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். டிரைவ் பண்ணீங்கன்னா நீங்கள் உண்மையாகவே யூரோப்லாம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபீல் இருக்கும் ட்ரைவ் பண்ணும்போது. ஆக்சுவலாக அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டரோட இந்த யூரோ ட்ரக் சிமுலேட்டர் டூக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். ஸ்பீட் லிமிட் 90 கிலோமீட்டரில் போகலாம். அதே மாதிரி வந்து அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர் பார்த்தீங்கன்னா மைல்ஸ் பர் ஆறு, இதில் வந்து கிலோமீட்டர் பர் ஆறு. போகணும்.
இந்த வண்டி கொஞ்சம் ஓட்டுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஜீரோ டவுன் வந்து அப்டேட் பேட்ச் வந்ததுக்கப்புறம் நான் வந்து கேம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நான் விளையாடும் போது எனக்கு ஸ்மூத்தாக இருக்குது, பட் ரெக்கார்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் ஷேக் ஆகுது கேமராலாம். ஸோ அது கொஞ்சம் பேட்ச் வந்ததுக்கப்புறம் தான் என்னால் இது பண்ண முடியும். நான் வேணால் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், அதோட பவர்ஃபுல்லான கிராஃபிக்ஸை நீங்களே பாருங்கள். ரெண்டு மூணு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன், நான் வேணால் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும், பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா அவ்வளோ அருமையான ஒரு கிராஃபிக்கல் கேம், கிராஃபிக்ஸ் மட்டும் கிடையாது ஸ்டோரி முதல் கொண்டு எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி கேம் விளையாண்டதில்லை, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது, ஃப்ரெஷ் ஃபீலு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஆனால் இப்போதைக்கு பேட்ச் வந்ததுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது ஒரு அப்டேட் வந்து நான் இப்போ சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நம்மளோட கேஸ்லாம் ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாரி, டீசல் ஃபுல்லாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அமெரிக்கன் ட்ரக் சிம்டரில் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்லோ பண்ணிடுறேன், ஏன்னா சமட்டானது. அமெரிக்கன் ட்ரக் சிம்டர் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரக்கெலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒரு கார் ஓட்டுற மாதிரி இருக்கும் ஃபீல், வந்து கார் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அட் டைம்ஸ் இதுவும் செம்ம டிஃபிகல்ட். ஏன்னா வந்து யூரோப்பில் வந்து ரோட்லாம் வந்து ரொம்ப சின்னதாக வேறு இருக்கும், அதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அமெரிக்கன் ட்ரக்லாம் யூரோப்பில் வந்து வண்டி ஓட்டவே முடியாது, ஏன்னா வந்து ரொம்ப குறுகலான ரோடாக இருக்கும். ஹெவி கார் எடுத்துட்டு வந்தோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான்.
கரெக்டாக ஸ்லோவாக திருப்பணும். சீனரிலாம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை லேண்டு, அதுக்கப்புறம் வந்து வித்தியாச வித்தியாசமான சீனரிஸ் வரும். அமெரிக்கன் டிரெஸ் பண்ணுறாங்க, இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லஷ் ஃபாரஸ்ட், ஒரு மாதிரி கிராஸ் லேண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இங்கே. ஸோ கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கேமில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மறுபடியும் லெஃப்ட் டர்ன் எடுக்கணும், அங்கே ஏதோ ஆக்சிடென்ட் போல. டெக் டைவர்ஷன் போட்டானுங்களா? இப்போ இந்த பிரச்சனை நான் எங்கேருந்து போகிறது? நம்ம இப்போ நம்ம போக வேண்டிய இடம் வந்து, ஓகே நம்ம உள்ளே போயிட்டு தான் வரணும், இந்த சிட்டிக்கு உள்ளே போயிட்டு தான் வரணும், வேறு வழி கிடையாது. இடம் வந்து ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த பக்கமும் கீழே ரோடு பிளாக் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சிட்டிக்குள்ளே போயே ஆக வேண்டிய கட்டாயம். சிட்டிக்குள்ளே போகிறது மேட்ரு இல்லை, போனால் சிக்னல்ஸ் ஆரம்பிச்சிருவானுங்க போடுறதுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயே சிக்னல் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நிறுத்தினதுக்கு அப்புறம் தாண்டா நீங்கள் சிக்னலை போடுறீங்க, முன்னாடியே அப்படியே போயிருக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டதுக்கப்புறம் திருப்பியும் ஃபுல் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் சிக்னல் போடுறானுங்க. சம டைமிங் போ. இது கொஞ்சம் டைம் வேஸ்ட் தான். உண்மையாகவே ட்ரக் டிரைவர்ஸ்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரியல் லைஃப்பில் ட்ரக் ஓட்டுறவங்களுக்கு செம்ம கடுப்போம். ஒழுங்காக போயிட்டு இருப்போம், ரோடை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி நம்ம சுற்றிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் கார்கோ லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி காசு வர பிடிக்க ஆரம்பிப்பானுங்க. இங்கே என்ன பிரச்சனைனா நம்ம சிக்னல் போட்டாங்களா இல்லையான்னு நம்ம பார்க்க முடியாது. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஸ்டாப் பண்ணிடணும், நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட் முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், கொஞ்சம் பேக்கில் ஸ்டாப் பண்ணியிருந்தா சிக்னலில் பார்க்கலாம். இதுதான் பிரச்சனை, அந்தந்த இடத்துல அங்கங்கே சிக்னல் போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஃப்ரண்டில் ஸ்டாப் பண்ணோம், கொஞ்சம் முன்னாடி போய் ஸ்டாப் பண்ணுறேன்னா சிக்னல் மறைஞ்சிரும். ஓகே, இங்கே ஒரு பென்ஸ் ட்ரக்கோட ஷோரூம் இருக்குது. எனக்கு பென்ஸ் ட்ரக் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் எபிசோடுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ட்ரக் யூஸ் பண்ணி பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ சிட்டியிலேருந்து வெளியே வந்தாச்சு. ஸ்பீட் லிமிட் 50 கொடுத்துட்டாங்க. ஃபிஃப்டி கிலோமீட்டர் தான் போய் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் வந்து சப்போஸ் நம்ம டிராஃபிக்கு பதிக்காமலாம் இது பண்ணோம்னா ஃபைன் வந்து ஹெவியாக போடுவாங்க.
தௌசண்ட் யூரோ 2000 யூரோன்னு போட்டுருவானுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு போகிற ஜாப் ஒரு 5000 யூரோன்னு வச்சுக்கோங்க, 2000 யூரோ ஃபைன் போட்டாங்கன்னா நமக்கு அதிலே பாதி காசு போயிடும். அப்புறம் நம்ம வந்து பெட்ரோல் போடணும், அப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சேர்த்திங்கன்னா 5000 உங்கள் ஜாப்னா ஒரு 4000 கூட உங்களுக்கு லாபம் வராது, ஐ மீன் 1000 கூட உங்களுக்கு லாபம் வராது, அந்தளவுக்கு ஆகிடும். ஓகே, எப்படியோ சிட்டி விட்டு வெளியே வந்தாச்சு, ஸ்பீட் லிமிட் 80 வந்துடுச்சு, நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சைடில் போகணும், ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் லைனில் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைட் லைனில் வரணும். லோன் அமௌண்ட் எடுத்துட்டாங்க, மேவே அமெரிக்க ட்ரக்ஸ் மட்டும் இங்கே வந்து ஜங்ஷனு ரோடுவேஸ்லாம் வித்தியாசமாக இருக்கலாம். சிலத்தில் நானே வந்து தப்பான ரோட்டில் போயிடுறேன், கொஞ்சம் ஜங்ஷனை மிஸ் பண்ணிட்டா கூட நம்ம போயிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போய் தாண்டுற மாதிரி போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கான்சியஸாக ஓட்டணும். நிறைய ஃபார்ம்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ரோட்டில், அமெரிக்கன் டிராக்ஸ் மோட்டாரோட யூரோ டிராக்ஸ் மோட்டார் ஃபுல்லாக வந்து ஃபார்ம்ஸ், இண்டஸ்ட்ரியலைஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயங்கள் இருக்குது இந்த கேம்லேயும். ஸோ இந்த கேமை நான் வந்து கண்டினியூ பண்ணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணால் கூட போதும், நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவேன். நம்ம வந்து இப்போ கீழே இறங்கணும், லெஃப்டில் போகணும் போல, யாரும் வரல. ரைட்டில் போனால் பேர்னு, ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஸ்டேட்டஸ் பேர்க், பேரெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வாயில் நுழையிறதுக்கு. ஓகே, இது 2-way ரோடு போல், இங்கே ஸ்பீட் லிமிட் வந்து 60 தான் கொடுத்துருக்காங்க, 60 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்த ஹைவே ரூட்டுக்கு மேலே போகிறோம், இப்போ நம்ம கீழே வந்தோம், மேலே போகிறோம். இப்போ இந்த கேம் ஓட்டும் இந்த மாதிரி இந்த கேமில் ட்ரக் ஓட்டும் போது உஷாராக ஓட்டுங்க, ஏன்னா ரோட்வேஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஜங்ஷன்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக வச்சுருப்பாங்க, மிஸ் பண்ணிட்டோம்னா மிஸ் பண்ணிட்டோம் தான். ஒரு போயிட்டு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் 100 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு நம்ம சுற்றிட்டு வரணும். இப்போ வந்து 63 போகிறோம், அவ்வளோ ஸ்பீட் தேவையில்லை இந்த ஹைவேல, ஒரு ரோடு ஒர்க்ஸு.
க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் என்னன்றது நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா ட்ரக்லேயும் உண்மையான ரியல் லைஃப் எல்லா ட்ரக்லேயுமே க்ரூஸ் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம வந்து இப்போ ஸ்டேபிளாக வந்து ஹைவேல நம்ம போயிட்டுருக்கோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 75 இதாக ஸ்பீட் லிமிட்னா, நம்ம ஒரு 70ல போயிட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் இருக்கும் ஆன் பட்டனா, அந்த 70லேயே வந்து ஸ்டேபிளாக போயிட்டுருக்கோம். அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து 70லேயே இருக்கும், நம்ம ஆக்சிலேட்டர் வந்து காலை எடுத்துடலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் பிரேக்கில் காலை வச்ச உடனே அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அது ரியல் லைஃப்பில் இருக்குது. அதே மாதிரி தான் நானும் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் வந்து நான் ஹைவேல ஆன் பண்ணுவேன், ஏன்னா வந்து ஹைவே வந்து ஜஸ்ட்டு 4 லேன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு லேனில் போய் செட்டில் ஆகிட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணோன்னா நம்ம ஆக்சிலேட்டர் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி டூ வே ரோட்டில் மேக்ஸிமம் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து டேர்ன் வரும், திடீர்னு வந்து ஸ்டாப் சைன் இருக்கும், நம்ம டக்குன்னு வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் ஆக்சிலேட்டரு. ஸோ அதுக்காக இந்த மாதிரி இடத்துல நான் வந்து ஆன் பண்ண மாட்டேன். வாவ், சீனரி செமையாக இருக்குது. இந்த ட்ரக்கில் ஒரு ராங்கான ஒரு தப்பான விஷயம் என்னென்னா, ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்குறதா இருக்குது. மேப் டிஸ்பிளே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன கீரில் போகிறோம், என்ன கிலோமீட்டர் போகிறோம்னு எல்லாமே வந்து சின்னதாக இருக்கும். என்ன தான் ஃபுல் ஸ்பேஸ் இருந்தாலும் சின்னதாக போட்டு வச்சுருப்பாங்க. ரியல் லைஃப்பில் பார்க்கலாம், பட் கேமில் வந்து ரொம்ப கஷ்டம் பார்க்குறது. பட் இந்த ட்ரக் வந்து ரியல் லைஃப்பில் இப்படியே தான் இருக்கும், அச்சசலாக சேமாக இருக்கும். நான் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணது காரணமே இதுதான். திடீர்னு எதனா ஒரு ஆக்சிடெண்ட்டு, நம்ம வந்து ரோட்வேஸில் வந்து டக்குன்னு கொஞ்சம் பார்த்து போனோம், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணியிருந்தோன்னா டக்குன்னு வந்து பிரேக் அடித்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. டீசல் இருக்கு, ஆஃப் டேங்க் இருக்கு, போதும். வாவ், டேம் போல இருக்கு இல்ல ரிவர் நினைக்கிறேன், செமையா இருக்கு. ஃப்ரான்ஸுக்கு என்ட்ரு ஆகிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஃப்ரான்ஸில் ஒரு பிரச்சனை என்னென்னா, அடிக்கடி டோல்கட் நிறைய வச்சுருப்பாங்க, டோல்கட்டை நிறைய சம்பாதிப்பாங்க. ஸோ ஃப்ரான்ஸில் அது ஒரு பிரச்சனை. ஓகே, ஸ்பீட் லிமிட் 80 வந்துடுச்சு, போகலாம், ஸ்பீடாக போகலாம். சிட்டிக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல். அதே மாதிரி யூரோடெக்ஸ் இந்த மாதிரி டனல் நிறைய இருக்கும், அதுவும் பிரான்ஸ் இட்டாலியில ரொம்ப அதிகமான டனல்ஸ் இருக்கும். நம்ம வேணால் இட்டாலியில் ஒரு ஜேர்னி எடுத்து பார்ப்போம், செம்ம டனல்ஸ் இருக்கும். பரவாயில்ல, ரோடு கொஞ்சம் பெருசாகிடுச்சு, கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். ஒரு 77ல் போயிட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ட்ரக் வந்து பயங்கரமான ஒரு கெமிக்கல் எடுத்துகிட்டு போகிறது. ஓ மை காட், நல்ல வேலை கொஞ்சம் உஷாராயிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தப்பாக நம்ம வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம். அந்த வண்டி போனதுக்கப்புறம் அந்த வண்டிக்கு பின்னாடி நம்ம ரைட் டர்ன் எடுத்து அதுக்கப்புறம் வந்து ரைட் டர்ன் பண்ணியிருக்கணும், தப்பாக பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் கவனிக்கலை, வேடிக்கை பார்த்து போனதுனால வந்து கவனிக்காம விட்டேன்.
தப்புன்னு ரெண்டு லேன் பிரியும், நம்ம கரெக்டாக எந்த லைனில் போகணுமோ அந்த லைனில் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா உள்ள சிட்டிக்குள்ளே போவோம், அவர் சிட்டிக்குள்ளே போய் மாட்டிப்போம். இந்தியாவில் மாதிரியே ஃப்ரான்ஸ்லேயும் நிறைய டோல்கேட் இருக்கும், ஒரு ஒரு ரோடுக்கும் வந்து டோல்கேட் போட்டிருப்பானுங்க, நல்லா சம்பாதிப்பானுங்க டோல்கேட்டில் நம்ம ஊர் மாதிரியே. ஸோ இந்த ட்ரக்குக்கு பின்னாடி போயிட்டு பாருங்கள், இந்த மாதிரி இடத்துல போகக்கூடாது, ரிவர்ஸ் சிட்டின்லாம் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் உள்ளே போக முடியாது. ஸோ அதுவும் கரெக்டாக பார்த்து போங்க, இந்த மாதிரி க்ரீன் கலர் ஐக்கான் இருக்கிற இடமா பார்த்து போங்க. இன்னொன்று இருக்குது, அது வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் ஐக்கான்லாம் இருக்காது, அது வந்து ஆன்லைன் பாஸ் மாதிரி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக பார்த்து போங்க. பிரச்சனையும் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கார்கோஸை.
சொன்னல நான் அடிக்கடிக்கு டோல் கட்ட வரும்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இப்போது சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம். அப்படியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக போனீங்கனாலுமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன்லைனில் காசு எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் இந்த கேமில் இது பண்ண வேணாம், ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஃப்ரான்ஸில் மட்டுமே நிறைய டோல்கேட்ஸ் இருக்கும், அதான் ஒரு பிரச்சனையே. காலையில் ஆரம்பிச்சு ஈவினிங் ஆயிடுச்சு வரத்துக்கு. பார்த்தீங்கன்னா 79 கிலோமீட்டர் இருக்கு. பாரிஸ் ஸ்ட்ரெயிட்டாக போனால் பாரிஸ் போகலாம், லெஃப்டில் போனால் லக்சன்பர்க் போகலாம். இது ஒரு பிரச்சனை, சில நேரத்தில் வந்து நம்ம அப்படி இப்படி போயிட்டுருக்கூடாது, அந்த லைனில் போகணும். ஏன்னா வந்து சப்போஸ் வந்து அந்த லைனில் டர்ன் பண்ணுறதாங்க, நீங்கள் இப்படி இந்த லைனில் வந்து டர்ன் பண்ண முடியாது. பாருங்கள் அந்த அந்த லைனில் தான் வந்து எக்ஸிட் போகுது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும் ரோட்ஸு, மேக்ஸிமம் நீங்கள் மேப்பை பார்த்து ஓட்ட பாருங்கள். சில நேரத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆச்சுன்னா கூட நீங்கள் மேப்பை பார்க்கலனா கூட கடுப்பாயிடும், போயிட்டு ரொம்ப தூரம் சுற்றிட்டு வர மாதிரி ஆகிடும். வந்துடுச்சு, டர்ன் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஹைவேலேருந்து எக்ஸிட் ஆகணும். மெட்ஸ் வந்துச்சு பாருங்க, மெட்ஸ் மாதிரி ட்ரையாங்கிள் வந்து தலைகளில் இருந்துச்சுன்னா, சைன் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஈல்டு. த்ரூ அவுட்டு யூரோப்பில் இருக்கும். ஸோ அது வந்துச்சுன்னா வண்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதனால் வண்டி வருதான்னு பார்த்துட்டு நீங்கள் டர்ன் பண்ணணும். ஸோ நம்ம லெஃப்டில் போகணும். அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஆனால் இது என்னமோ சிட்டி மாதிரியே தெரியல, ஏதோ ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போய் டெலிவரி பண்ண போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஃபார்ம் லேண்டு இல்லைனா வந்து எதனா ஒரு ஃபேக்ட்ரி இதுக்குள்ளே இருக்கும். நீங்களே பாருங்கள், ஒரு காடாக இருக்குது, லெஃப்ட் டர்ன் வருது.
என்ன கம்பெனி நீங்க போர்டு போட்டுருப்பாங்க? ட்ரீடி, அதாவது மரம் செய்கிற ஃபேக்ட்ரி. ஸோ இங்கே வந்து லாக்லாம் எடுக்கிறதுக்கு ஃப்ளோக்லிட்டு யூஸ் ஆகுது போல இருக்கு. ஓகே, நம்மளுடைய டெலிவரி பாயிண்ட் வந்து மேப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வருது. ஸோ கரெக்டாக தப்பாக வந்துட்டேன். பொறுமையா பொறுமையா. ஆக்சுவலாக வந்து இந்த இந்த ட்ரெயின் ட்ராக் இது சப்போஸ் இல்லை, இது இல்லைன்னா இப்படியே போயிருக்கலாம். பொறுமையா பொறுமையா பொறுமையா. ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான இது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஓகே, இப்போ ஒரு ரிவர்ஸ் எடுக்க வேண்டிய வேலை. கொஞ்சம் ஃப்ரெண்டில் போயிட்டு வண்டியை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் அமெரிக்கன் ட்ரக் சிமிட்டர் யூஸ் பண்ணி ரொம்ப பழகி போச்சுனால அந்த கேமில் இந்த கேம் வந்தோன்னா இந்த கேமில் வந்து ட்ரெய்லர் வந்து டக்குன்னு டர்ன் ஆகும். ஏன்னா வந்து வித்து அதி கம்மி, அதை போகும் கிளியராக இருக்கு. ஸ்லோவாகவே போகும். ஓகே, இப்போ கரெக்டாக வந்து இப்படி திருப்பி, ஆமாம் இப்படி திருப்பி இப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஐயோ பார்த்தீங்களா, இதுதான் சொன்னேன். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கூட டேர்ன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ட்ரக்கில். ஏன்னா வித்து கொஞ்சம் கம்மி, அமெரிக்கன் ட்ரக்ஸ் மாதிரி ட்ரக் கொஞ்சம் பெருசுனால நம்ம திருப்புறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் கம்மியாக லைட்டாக திருப்பினாலே ட்ரெய்லர் வந்து திருப்பிக்கும். ஸோ நம்ம பிரெயின் வந்து அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே ஓகே, கரெக்டாக வந்தாச்சு. நியூட்ரல் வச்சுட்டேன். ஓகே, நியூட்ரல் வச்சுட்டேன். இண்டிகேட்டர் வார்னிங் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு, இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு, ஐயோ விண்டோ ஓப்பன் பண்ணிடுறேன், சரி க்ளோஸ் பண்ணிடுறேன். வெளியே வந்துட்டு டீகப்ளிங் பண்ண வேண்டியதுதான். ஸோ 600 கிலோமீட்டர் டிரைவு. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 612 கிலோமீட்டர்ஸு, 18,000. ஸோ 600னால நமக்கு வந்து 18,000 இத்தனை ரிவார்ட் நமக்கு இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் மணி பார்த்திங்கன்னா 12,000 தான். ஆனால் வந்து நம்ம ப்ரொஃபிஷியன்சி போனஸு, லாங் டிஸ்டன்ஸு போனஸு, ஹை வேலி கார்கோ, ஏன்னா இது வந்து ஹை வேலி கார்கோ, டேமேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு போனோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18,040. எக்ஸ்பியும் பார்த்தீங்கன்னா டீசெண்டான எக்ஸ்பி 965. ஸோ ஓகே, இப்போ லெவல் 12 வந்து 13 போயிட்டுருக்கோம். ஸோ இந்த
இந்த கேம் பிடிச்சிருந்தா சொல்லுங்க, நான் வந்து கண்டிப்பாக இதுவும் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறேன். அமெரிக்கன் ட்ரக் ட்ரக் சிமுலேட்டர் மாதிரி. சரி, வண்டி எடுத்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிடுவோம். சொன்ன மாதிரி இந்த கேம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணா கூட போது, நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஹரைசான் ஜீரோ டான் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ நான் அந்த இடத்துல பிக்சர் போடல, இப்போ போடுற பிக்சர். ஏன்னா வந்து அந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பிக்சர் போட வேணாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த இடத்துல பிக்சர் போடல, இங்கே போடுறேன். ஒரு ஜஸ்ட் பாருங்கள், ஒரு 3-4 பிக்சர்ஸு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்குது அந்த கேமுக்கு. ஆனால் ஒழுங்காக ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம கரெக்டாக அப்லோட் பண்ணலாம். பட் ஆப்டிமைஸ் பண்ணாதனால ஒழுங்காக வந்து கேம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதுக்கான அப்டேட் வந்து விட்டாங்கன்னா, நான் அப்டேட் விட்டதுக்கப்புறம் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து கேம் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதுக்கான கமெண்ட்டும் நீங்கள் சொல்லுங்கள், கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குன்னு பிக்சரை பார்த்துட்டு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது பிக்சர் வந்துட்ருக்கோம், பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ். ஸோ யூரோ ட்ரக் சிமுலேட்டர் 2, இந்த கேம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி யூனிக்கான கேம்ஸ்லாம் வந்து சில பேருக்கு பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு ரீச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல்லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக் பேஜும் ட்விட்டர் பேஜ் இருக்குது. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா சப்போஸ் வந்து யூடியூப்பில் வந்து சில நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் வராது, நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே அங்கே நான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவேன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து ஒன்று அமெரிக்கன் ட்ராக்ஸிமீட்டராக இருக்கும், அப்படி இல்லைனா வந்து ஹண்டர் கால் ஆஃப் த வைல்டு அந்த கேமாக இருக்கும். ஸோ ரெண்டு கேமில் ஏதோ ஒன்று நீங்கள் எதிர்பாருங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பி சேஃப், பத்திரமா இருங்க. பை கைஸ்.